சென்னையின் புறநகரில் இருந்த ஒரு பழைய கடற்கரை வீட்டிற்கு நான்கு நண்பர்கள் அரவிந்த், ரவி, கௌதம் மற்றும் பிரியா விடுமுறைக்காக வந்தனர். அந்த வீட்டை அவர்கள் பார்த்தவுடன் சற்று பயமாக இருந்தது. இரவில் அந்த வீட்டிற்கு அவர்கள் வந்ததால் அந்த வீட்டின் தோற்றமே சற்று வித்தியாசமாக இருந்ததுங்க. இரவு உணவுக்கு பிறகு நண்பர்கள் சுகமாக பேசிக்கொண்டு சுவாரஸ்யமான கதைகளை கூறிக்கொண்டு விளையாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது பிரியா வீட்டின் பின்புறத்தில் ஒரு மூடிய அறையை பார்த்து அதற்குள் என்ன இருக்கிறதோ என்று ஆர்வப்பட்டாள். அந்த அறையை திறந்தபோது சுவரில் சில பயங்கரமான படங்கள் காணப்பட்டன. அந்த படங்களில் சிலரின் முகங்கள் ஒருவித துன்பத்திலிருந்து துடித்து கொண்டிருந்தன. திடீரென, "நீங்கள் யாரை கேட்டு இங்கே வந்தீர்கள்?" என்று மங்கலான ஒரு குரல் கேட்கப்பட்டது. அனைவரும் பயத்தில் சற்றும் நகர முடியாமல் உறைந்து போனார்கள். அவர்கள் அந்த மர்மமான குரலை கேட்டு அதிர்ந்து போனார்கள். தப்பிக்க முயன்ற அவர்கள் வீட்டின் கதவுகள் தானாகவே பூட்டப்பட்டதைக் கண்டு மேலும் பயமுற்றனர். அடுத்த நாள் காலை அங்கே யாரும் காணப்படவில்லை. ஆனால் சுவரில் அந்த நான்கு நண்பர்களின் முகங்கள் புதிதாக ஓவியமாக கிடந்தன. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த நான்கு நண்பர்கள் ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த வீட்டில் அவங்க பேசிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த பிரியான்ற ஒரு பொண்ணு ஒரு கதவை திறந்திருக்கா. அங்கே நிறைய படங்கள் இருந்ததை பார்த்து அதிர்ச்சியாக இருக்கா. அந்த படங்கள் பேசினதை பார்த்து பயந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க நாலு பேருமே படம் ஆயிட்டாங்க. இது ஒரு உண்மையான கதைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது என்ன வீடு, என்ன ஏனோ அப்படின்றதெல்லாம் யாருமே மென்ஷன் பண்ணலைங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியே சுவாரஸ்யமான பேய் கதைகளுடன் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.